ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது எக்ஸாம்பிள் 3.23 11th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஹியர் யூ ஆர் கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து இதனுடைய சென்டர் வந்து இட் லைஸ் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோங்கிற இந்த சர்க்கிள்னுடைய சென்டர் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி தான் இருக்கணும்ட்டு இல்லை, இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லது இந்திஸ் வே ஆல்சோ, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த சர்க்கிளினுடைய சென்டர் வந்து இட் லைஸ் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் திஸ் ஒன், ஸோ தட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இதனுடைய சென்டர் வந்து நமக்கு என்னது, மைனஸ் டி மைனஸ் எஃப். சர்க்கிளுடைய சென்டர் வந்து மைனஸ் டி மைனஸ் எஃப். ஸோ மைனஸ் டி மைனஸ் எஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் வாட் சென்டர் ஈக்குவல் டு மைனஸ் டினா ஏற்கனவே என்ன சொன்னேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி இல்லையா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் பாதி எவ்வளவு, 2. தென் இதில் பாதி எவ்வளவு, 3. ஸோ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்னென்னு பண்ணணும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ வித் ஆப்போசிட் சைன், மைனஸ் ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். மைனஸ் 1, 3 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இந்த சென்டர் வந்து எது மேலே இருக்குது, இட் லைஸ் ஆன் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் 1, ஒய்ங்கிற இடத்துல இதை வந்து சப்ரேட் பண்ணும். ஸோ ஏ பிராக்கெட் எக்ஸுக்கு மைனஸ் 1, தென் 2 பிராக்கெட் ஒய்க்கு 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் 6, தென் 8 ஈக்குவல் டு 0. ஸோ வித் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி அர்த்தம்.